வணக்கம், அம்மாவின் கைவண்ணம் சேனல்லேருந்து உங்கள் அம்மா ஸ்டெல்லா மேரி பேசுகிறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது காரசாரமான செட்டிநாடு வெண்டைக்காய் கொண்டக்கடல மண்டி. இது அந்த ஊரில் விசேஷமாக எல்லா கல்யாணத்துலேயும் செய்வாங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மண்டிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மண்டிக்கு 150 கிராம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முதல் நாளே ஊற வச்ச ஒரு கைப்பிடி கொண்டக்கடலையை லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழ உருண்டை புளி எடுத்து அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நறுக்கிய சின்ன வெங்காயம் 15, நறுக்கிய பச்சை மிளகாய் 3, பூண்டு வந்து ஒரு 15, நறுக்கிய பெரிய தக்காளி 1, கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு, பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. அடுப்பில் பாத்திரத்தை வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடணும். அடுத்து சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். அடுத்து வெண்டைக்காய் போட்டு வதக்கி மூடி வைக்கணும். அடுத்து கொண்டக்கடலை போட்டு வதக்கி மூடி வைக்கணும். கரைச்ச புளியை ஊற்றி மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கி மூடி வைக்கணும். தண்ணி குறைவாக இருந்தால் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சரிசி மாவை கரைச்சி ஊற்றி நல்லா கலந்து மூடி வைக்கணும். இப்போ பாருங்கள், மண்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த மண்டி காரசாரமாக இருக்கும். காரம் தேவைப்படாதவங்க 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இந்த மண்டி தயிர் சாதத்துக்கும் ரச சாதத்துக்கு, கறி குழம்பு, கோழி குழம்பு, எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.